NYXS ஆப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெர் அக்கௌண்ட்டுக்கு 500 எக்ஸ்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஓகேவா? அண்டு பெர் ரவருக்கு உங்களுக்கு 100 எக்ஸ்காயின் கொடுக்குறாங்க, ஓகே. 500 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்காயினை நம்ம எப்போ செல் பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இந்த ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. 15 தேதியும் கெட் ரெடி டு செல் எக்ஸ்காயின் கம்மிங் இன் ஜூன், ஓகேவா? ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போதைக்கு பை பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்குது, செல் பண்ணுற ஆப்ஷன் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், ஓகே. அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசீவ் ஆச்சான அந்த எக்ஸ்காயினை நம்ம இன்ஸ்டாண்ட்டாக நம்ம செல் பண்ணிக்கலாம், ஓகே. நான் அப்போ என்னோடய மெயின் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஓகே. ஓகே, மை போய் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 காயின்ஸ் இருக்குது. அதை ஒட்டு பார்த்தீங்கன்னா $50 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கு நமக்கு 2NR ஆப் அண்ட் ஆப் க்ளோனர் ஆப் வந்து தேவைப்படும். இந்த 2NR ஆப் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொபைல் ஓடிபி கேட்கும், ஸோ அதனால் ஜிமெயில் ஓடிபி ப்ளஸ் மொபைல் ஓடிபி. ஜிமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் ஓடிபிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2NR ஆப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி நம்பர் எடுத்துக்கலாம், ஓகேவா? போலந்த் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போலந்த் கண்ட்ரி நம்பர் வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ அந்த ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆயிரும், ஓகேவா? ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2NR ஆப் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த ஆப் க்ளோனர் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் கொடுத்துருக்கும், அந்த ஆப்போட ஃபைல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன், ஓகே. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப் க்ளோனரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு NYXS ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் வந்து பண்ணிக்காங்க, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2NR ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ஒரு போலந்த் நாட் நம்பர் கிடைக்கும், ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் நான் வந்து ட்ரை பண்ணேன், ஒர்க் ஆச்சு, ஓகே. மெசேஜோட பார்த்தீங்கன்னா தெரியும் NYXS ஆப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துச்சு, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர், ஓகேவா? இன்னொரு நம்பர் வந்து ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்காங்க, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு, ஓகே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன் NYXS ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் வந்து அட்ரஸ் என்டர் பண்ணணும், ஓகேவா? என்டர் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க, ஓகே. பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்காங்க, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வேரிஃபை அப்படின்னு இருக்கும், ஓகேவா? இந்த வேரிஃபை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுடைய மெயிலை வந்து வேரிஃபை பண்ணிக்காங்க, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் இஸ் வேரிஃபைடு வந்துடும், ஓகேவா? ஓகே கொடுத்துக்காங்க, ஓகே. இமெயில் வேரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய நிக் நேம் செலக்ட் பண்ணிக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட் கொடுங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் மொபைல் நம்பர் கொடுத்துக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லிமிட்டட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளை போலன் நாட்டு நம்பரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 91 அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 48 அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா போலன்ஸ் நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2NR ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகே. நமக்கு வந்து கிடச்சிருந்தா அந்த போலன்ஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணோம், ஓகேவா? 45, ஓகே. நம்பர் என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுக்குறேன், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடும், ஓகே. ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, ஓகே. ஓடிபி, ஓகே.
ஓகே, மொபைல் நம்பர் வெரிஃபைட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓடிபி வந்து வந்துடுச்சு. ஓகே, ரெஃபர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஓகே உங்கள் மெயின் அக்கௌண்ட்டுக்கு என்னோடய ரெஃபர் கோட் போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ரெஃபர் பண்ணும்போது உங்களோட ரெஃபர் கோடை என்டர் பண்ணி போட்டுக்காங்க. ஓகே, 10 கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ மை பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மேலே வாலெட் அப்படின்னு ஒரு ஐக்கான், வாலெட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 எக்ஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே உங்களுடைய ரெஃபர் லிங்க் எடுக்கணும் அப்படின்னா மேலே செட்டிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஈவெண்ட், ஓகே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோட் கிடைக்கும். ஓகே, உங்கள் ரெஃபர் கோட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் செல்ஃபாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்டு மெயின் அக்கௌண்ட், ஓகே அக்கௌண்ட் அண்ட் ரெஃபர், ஓகேவா பெர் அக்கௌண்ட்டுக்கு 500 ப்ளஸ் ரெஃபர் 100. ஓகேவா, அப்படின்னா உங்களுக்கு பெர் அக்கௌண்ட்டுக்கு 600 காயின்ஸ் அக்கௌண்ட் ப்ளஸ் ரெஃபர் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஓகே ஒரு ரெஃபர் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி மெயின் அக்கௌண்ட், இது ஒரு செல்ஃப் அக்கௌண்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஆப் க்ளோனர் யூஸ் பண்ணி இன்னொரு க்ளோன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிமெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பருக்கு இந்த 2NR ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3 நம்பர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த ஆப்பை க்ளியர் டேட்டா பண்ணி அப்படின்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணும்போது தான் உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் அக்கௌண்ட்டில் ஒரு ரெஃபரும் ஆட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 5000 இருந்துச்சு, இப்போ ஒரு நம்ம செல்ஃபாக ரெஃபர் பண்ணோம், 100 காயின்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மெயின் அக்கௌண்ட்டுக்கும் நமக்கு 100 காயின்ஸ் ஏறிட்டே இருக்கும். அண்டு க்ரியேட் பண்ணுற செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கும் 500 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஓகே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எக்ஸ் காயினை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்காங்க. வித்ட்ரா அப்டேட், இந்த ஜூன் மாதம் செல் அப்டேட் வரும் எக்ஸ்காயின், அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்காயின் செல் பண்ணுற அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.